மார்ச் மாதம் 6ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர். கொடியவரை அவர் வாழவிடார். ஒடுக்கப்படுவோருக்கு உரிமையை வழங்குவார். நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர். யோபு புத்தகம் 36:5-6. எல்லா வல்லமையும் ஆட்சியமையும் அகத்துவும் தமதே உடைய எங்கள் அன்பு தகப்பனே, இது வந்து அருமையான இரவு வேலையில நன்றியோடு வாழ்த்துகிறோமை, போற்றுகிறோமை, ஆராதிக்கிறோம். வல்லமையும் ஞானமும் கொண்டவரே, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமையை வழங்குபவரே, நேர்மையாளர்கள் மீது கொண்ட பார்வையை அகற்றாமல் உற்று நோக்குகின்றவரே, அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றவரே, எளியோர இரக்கத்தால் கண்ணோக்கி பார்க்கின்றவரே, உம்மை ஆராதிக்கிறோமை, வாழ்த்துகிறோமை, உம்மை வணங்குகிறோம். ஆமைங்கள் அன்பு தெய்வமே, இன்றைய நாளுக்காக ஒரு சேனையின் அதிபதியாய் இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அதிபதியாய் எங்களுள் வாசம் செய்து எங்களுக்கு முன்பாகவும் பின்புறமாகவும் எங்கள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு மத்தியஸ்தராய், எங்களுக்கு பாதுகாவலராய், எங்களுக்கு அருணோதயமாய், எங்களுக்கு யுத்தம் எங்களுக்காக யுத்தம் செய்பவராய் நீர் இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தினீரே. அப்பா, நாங்கள் பெற்ற ஒவ்வொரு நன்மை தனத்துங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் எல்லாம் எங்களுடைய நேரங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கின்றதே, அதற்காக நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பனும் எங்கள் தாயும் எங்களை கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொள்கின்றவராய் நீர் இருக்கின்றே. அப்பா, அதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றே, அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாயின் வயிற்றில் எங்களை உருவாகும் முன்னரே எங்களை அறிந்திருக்கின்ற தெய்வமாய், எங்களை தெரிந்திருக்கின்ற தெய்வமாய், எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகின்றீரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, 40 நாட்கள் நீர் அந்த பாலை வனத்தில் உபவாசம் இருந்து, இதோ இந்த தவக்காலத்தில் நாங்களும் உபவாசம் இருந்து உமது அன்பை சுவைக்கும்படி எங்களுக்கும் கற்றுத்தருகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடு மாட்டு தொழுவத்தில் எங்களுக்காக பிறந்து தாழ்மை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கின்றீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தாழ்ச்சியும் மனசாந்தமும் உடைய எங்கள் அன்பு இயேசுவே, எங்களையும் கூட தாழ்ச்சியோடு மனசாந்தத்தோடும் இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றே. அப்படியாக நாங்கள் சாத்தானை வெல்ல, இந்த உலகத்தை வெல்ல, பாவ சாபங்களை வெல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையின ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து, அப்பா, எங்களை சுற்றி வருகின்ற எல்லா பாவத்தின் சாத்தானின் கட்டுகளையும் வெல்வதற்கு சக்தியை கொடுக்கின்றே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்ஜிக்கும் சிங்கம் போல எப்பொழுது எங்களை விழுங்கலாம் என காத்து கொண்டிருக்கும் பாவத்திற்கு நாங்கள் அடிமையாகாதபடிக்கு, பாவம் எங்களை வேட்டையாடாதபடிக்கு தகப்பனீர் எங்களை சுமக்கின்றீரே. எங்களை சுற்றிலும் உம்முடைய பணிவிடையின் தூதர்களை நிறுத்தி, அப்பா, எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா போராட்டங்களிலிருந்தும் வெல்வதற்கு வல்லமையை கொடுக்கின்றீரே. அந்த வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கையின் ஆண்டவரே, விடிவெள்ளி நட்சத்திரமே, 10,000 சிறந்தவரே, எங்களுடைய ஆன்ம நேசரே, எங்களுடைய ஆன்ம நங்கூரமே, எங்களுடைய ஆத்மாவின் நங்கூரமாக இருப்பதற்காக, எங்களுடைய வாழ்க்கை படகின் நங்கூரமாக இருப்பதற்காக நாங்கள், அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் அலையலையாக சோர்வுகளும் பலவீனங்களும் வந்தாலும் அவற்றையெல்லாம் சோர்ந்து போகாமல் உம்மீது சாய்ந்து உம்மீது எங்களுடைய பலனை கண்டுணரும்படி எங்களுக்கு ஒரு வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையின் துன்ப துயரங்கள், வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், நெருக்கடிகள், நிந்தை அவமானங்கள்ல நாங்கள் சோர்ந்து விடாமல் உம்மை இறுக பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர அன்றாடம் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீரே. அப்பா, இந்த விசேஷித்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த தவ காலத்துல மீண்டும் மீண்டுமாக உமது அன்பை எங்களுக்கு நீர் சுட்டி காட்டுகிறீரே. வானி நின்று எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்கு உணவானீரே. உம்முடைய திரு உடலை எங்களுக்கு கொடுத்திரே. உம்முடைய திரு ரத்தத்தை எங்களுக்கு பானம் கொடுத்திர. அப்பா, அந்த நற்கருணையில ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாயிருந்து எங்களுடைய இருதயத்திலும் கூட நீர் வந்து ஆளுகை செய்து நீர் தங்கி வாழும் ஆலயமாக எங்களை மாற்றுகிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதிலும்
அப்பா, உம்முடைய கரம் எங்களை தாங்குகின்றது. உம்முடைய தோளினீர் எங்களை சுமந்து செல்கின்றீர். உமது வலது கரம் எங்களை தாங்கி பிடித்து வழி நடத்துகின்றது. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தவ காலத்திற்காக, இந்த தவ காலத்தில் நாங்கள் சுவைக்கின்றோம் உமது அன்புக்காக, உம்முடைய கல்வாரி அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது இந்த தவ காலத்தின் இரண்டாம் வெள்ளியான இன்று நாளில உம்முடைய பாடுகளை நாங்கள் அனுபவிக்கின்றோம். உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கின்றோம் அப்பா. அப்பா, 12 சீடர்களுடைய பாதங்களை கழுவி தாழ்ச்சி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீரே. எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா, அதோ அந்த கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தனை எங்கள் அன்பு இயேசுவே. எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய குற்ற உணர்வுகளை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீரப்பா. அந்த இரத்த வியர்வையின் மூலமாக எங்களுடைய குற்ற பழிகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீராண்டவரே. எங்களுக்காக நீர் குற்றவாளியாக்கப்பட்டு எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர. எங்களுக்காக சாட்டையால் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய நிந்தை அவமானங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர. எங்களுக்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டு அரச மகுடம் சூட்டப்படுகின்ற அந்த தலையில அப்பா, எங்களுக்காக நீர் முள்முடி சூட்டப்பட்டீர. அந்த கல்வாரி காட்சியை நாங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கன்னத்தில் அறையப்பட்டு, முகத்தில் எச்சில் துப்பப்பட்டு, எங்களுக்காக பார சிலுவையை சுமந்து, எங்களுக்காக 3 முறை தரையில் விழுந்து சொல்லனா பாடுகளை எங்களுக்காக அனுபவித்து, இயேசுவே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டிருப்பா. இந்த கல்வாரி அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது ஆடை எங்களுக்காக இழந்தீர். எங்களுக்காக நீர் அவமானங்களை சந்தித்தீர். நாங்கள் நீதிமான்கள் ஆகும்படி அப்பா, நீர் நீதிமானா இல்லாமல் உமையே வெறுமையாக்கி, உமையே அல்ல அவமானத்திற்கும் ஒப்பு கொடுத்து, ஆணிகளால் அறையப்பட்டு, 3 மணி நேரம் எங்களுக்காக சிலுவையில் தொங்கப்பட்டு, உடைய திருவிழாவில் குத்தப்பட்டு, கல்வர்களின் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டீரே. இதோ அந்த கல்வாரி அன்பை நாங்கள் கண்ணோக்குகிறோம் தகப்பனே. இதோ அந்த கல்வாரி மலையண்டை எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ராஜா. அப்பா, உடைய பரிசுத்த அன்புக்கு, உடைய பரிசுத்த திரு ரத்தத்திற்கு, எங்களுக்காக நீர் அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த திரு ரத்தத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக இந்த பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு கிடைக்க செய்தீர. எங்களுக்காக மரித்து உயிர்த்து, தோ தந்தையின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி, இந்த கல்வாரி அன்பினால இந்த பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்திரப்பா. இந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக அப்பா, இந்த மாசற்ற திரு இரத்தத்திற்காக, விலையேற பெற்ற எங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த திரு இரத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இன்றைய நாள் நாங்கள் வாசகத்தில் வாசிக்கிறோமே, எசேக்கியால் புத்தகம் 18:23 உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். ஆமாண்டவரே, நாங்கள் சாவோடு அழிந்து போவதல்ல ஆண்டவரே உம்முடைய விருப்பம். நாங்கள் வாழ்வு பெற வேண்டும். எங்களுடைய பாவ பலவீனங்களிலிருந்து, எங்களுடைய பொல்லாப்பி நின்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி திரும்பி உம் பாதம் வந்து நாங்கள் நீர் தருகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நீர் விரும்புகின்ற தகப்பனே. ஒருவரும் பாவத்தினால் அழிந்து போகாதபடி, ஒருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கே நீர் இந்த பூலோகத்திற்கு வந்தீர். எங்களுக்காக மரண பாடுகளை சந்தித்தீர். ஆமாண்டவரே, அந்த பரிசுத்த திரு இரத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய வழிகள் நின்று திரும்பி வாழ விரும்புகிறோம் ராஜா. உடைய பரிசுத்த திரு இரத்தத்தினால கழுவப்பட்டு, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து, எல்லாரையும் அன்பு செய்து, நீர் விரும்புகின்ற உம்முடைய இறை வார்த்தையின் ஒளியில எங்களிடமிருந்து நீர் என்ன விரும்புகின்றீரோ அதன்படி நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் ஆண்டவரே. நேரியவ தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறு இழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும், செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் என்று உம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகாதபடி, எங்களுடைய நேர்மையான செயல்கள் நின்றும் சிந்தனைகள் என்று நாங்கள் மாறி போகாதபடி, எங்களுடைய பார்வையினால, எங்களுடைய சிந்தனையினால, எங்களுடைய சொற்களினால நாங்கள் உமக்கு துக்கம் அறிவிக்காதபடி, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் அறிவிக்காதபடி, அப்பா, பாவத்தின் பொருட்டு நாங்கள் சாகாதபடி, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம், உங்களுடைய பரிசுத்த அன்பு எங்களை காத்து கொள்வதாக ஆண்டவரே. எங்களை காத்து கொள்வீராக அப்பா. பாவ பலவீனங்கள் நாங்கள் விழுந்து போகாதபடி, எங்களை சுற்றி
ஆட்சியிலும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவர. ஆமாம், எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கின்ற அன்றாட போராட்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் அப்பா எங்களால் சகிக்க முடியாத எல்லா இன்ப துன்பங்களையும் வேதனை சோர்வுகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பாடுகளின் நிமித்தமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகின்றோமே. எங்களுடைய கடன் பிரச்சனைகளால் கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது, குடும்பத்தில் அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி எங்களுடைய இருதயங்கள் ஆழங்களில் பலவிதமான பாரங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய தெய்வீக மகிமையுள்ள பிரசனம் இந்த நிமிடம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் தருவீராக ஆண்டவரே. அப்பா, குறிப்பாக இன்றைய நாட்களில் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால நிறைவு செய்வீராக ஆண்டவரே. ஞானத்தில் குறைவாக இருக்கிற பிள்ளைகள் அப்பா படித்தவதை நினைத்து நினைவில் கொண்டு தேர்வில் எழுத முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகள், உடல் நோயால் இருக்கின்ற பிள்ளைகள், மனபாரங்களோடு இருக்கின்ற பிள்ளைகள், குடும்பத்தில் அமைதி இல்லாத சமுதாயத்தினால் அமைதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளிலும் உம்முடைய தெய்வீக பிரசனம் தெய்வீக அன்பு கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்பா, இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இளைஞர் இளம் பெண்கள் உமக்காக எழுமி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திற்கு அவர்கள் அடிமையாகாதபடி, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகாதபடி, இச்சையான பார்வைகளுக்கும் காம உணர்வுகளுக்கும் இந்த உலக பிரமாண ஆசைகளுக்கும் அவர்கள் உட்படுத்தாதபடி அப்பா உம்முடைய கரம் பிள்ளைகளை தாங்குவதாக ஆண்டவரே. அப்பா, அவர்கள் போக்கையும் வரவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலையில்லாமல் அலைந்து திரிகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தருவீராக ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் மன உளைச்சல்களோடு அப்பா செய்த காரியத்தில் உழைப்பில் உயர்வில்லையே, செய்கிற காரியத்தில் வெற்றி இல்லையே என்று சொல்லி மனசோர்வோடு இருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கும் கூட ஒரு நம்பிக்கையை தருவீராக ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் தற்கொலை முயற்சிகளோடு இருக்கின்றார்களோ, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை, எங்கு பார்த்தாலும் இருள்தான் சூழ்ந்து கிடைக்கின்றது என்று நம்பிக்கையற்ற நிலையில வாழ்வதை விட சாவதே மேல் என்ற ஒரு உணர்வோடு இருக்கின்றாரோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இது ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் செய்வீராக ஆண்டவரே. இதோ எனக்கென ஒரு தெய்வம் உண்டு, என்னை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்து உமக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உம்மில் ஜெயமெடுக்க அந்த பிள்ளைகளுக்கு வல்லமை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் கூட மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயினால் அவதியுறும் பிள்ளைகள், ஐசியூல் அப்பா மரண படுக்கையில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் உம்முடைய வல்லமையுள்ள சுகப்படுத்தும் கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. இதோ மருத்துவ நோய் ற்றவர்கண்டு நோயுற்றவர்க்கே தேவை என்று சொல்லியிருக்கின்ற நோயுற்ற உமது பிள்ளைகளை உம்முடைய வல்லமையான கரம் தொடுவதாக ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் யாராருக்கெல்லாம் உம்முடைய பிரசனம் தேவைப்படுகின்றதோ, யாரெல்லாம் அமைதியற்ற நிலைகளோடு சமாதானமற்ற நிலைகளோடு இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரிலும் இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிரசனம் கடந்து வருவதாக. அப்பா, எங்களிடம் அநேக பேர் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்களையும் பாரத்தோடு நாங்கள் உமது பாதத்தண்டை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் மாஞ்சியும் நீர் அறிந்திருக்கின்ற தகப்பனே, நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே, நாங்கள் எங்களுடைய வாயு நின்று வார்த்தை வருவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீரே. அப்படியாக நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே நீங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என்று விசுவசியுங்கள் என்று உங்களுடைய வசனத்தின்படியே நாங்கள் கேட்டிருக்கின்ற ஜபங்கள், நாங்கள் யாரும் எல்லாம் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ, எங்களுடைய ஜப உதவி யாரெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ, எங்களுடைய குடும்பத்தினர்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுக்கு எதிராளிகள், எங்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள், எங்களால் மன்னிக்க முடியாதவர்கள், எங்களை மன்னிக்க முடியாதவர்கள், எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்கள், நாங்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களும் கூட நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளையும் அப்பா நீர் சந்திப்பீராக. உடல் தேவைகள், உள்ள தேவைகள், ஆன்மீக தேவைகள் எல்லாவற்றையும் தகப்ப நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அப்பா, இது வந்து இரவு நேரத்தில் உமது பாதத்தண்டை வருகிறோமே, எங்களை முழுவதுமாக உமது கரத்தில் சமர்ப்பணம் செய்து அப்பா உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தகப்பன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்க மடியில் இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் படுத்து உறங்கணும் ஆண்டவரே. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை தாருங்க. மீண்டும் அதிகாலை வேளை தொடர்ந்து உம்மோடு பயணிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் விண்ணப்ப ஜபங்களையும் இயேசுவேயுடைய பரிசுத்த வல்லமையில நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.
ஆமேன். அருணறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.